மத்திய அரசின் வேளாண் சட்டங்களுக்கு இடைக்கால தடை விதித்து உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கியுள்ளது. மத்திய அரசின் வேளாண் சட்டங்களை ரத்து செய்ய கோரி டெல்லியில் விவசாயிகள் 48வது நாளாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் வேளாண் சட்டங்களுக்கு எதிராகவும் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர வலியுறுத்தியும் உச்சநீதிமன்றத்தில் வழக்குகள் தொடரப்பட்டன. இந்த மனுக்கள் மீதான விசாரணையின் போது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஏஎஸ் பாப்டே விவசாயிகள் போராட்டத்தை அரசு கையாளும் விதம் ஏமாற்றம் அளிப்பதாகவும் வேளாண் சட்டங்களை மத்திய அரசு நிறுத்தி வைக்காவிட்டால் நாங்கள் நிறுத்தி வைப்போம் என்றும் தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது தங்கள் நிலம் நிறுவனங்களுக்கு விற்கப்பட்டுவிடும் என்று விவசாயிகள் அஞ்சுவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் 3 வேளாண் சட்டங்களையும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்க முடியுமா என மத்திய அரசுக்கு மீண்டும் கேள்வி எழுப்பினர். மேலும் உச்சநீதிமன்றம் அமைக்கும் குழுவிடம் விவசாயிகள் தங்கள் கஷ்டங்களை தெரிவிக்கலாம் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். இந்நிலையில் மத்திய அரசின் புதிய வேளாண் சட்டங்களுக்கு இடைக்கால தடை விதித்து நீதிபதிகள் அதிரடி தீர்ப்பு வழங்கியுள்ளனர். மறு உத்தரவு வரும் வரை வேளாண் சட்டங்களுக்கான தடை தொடரும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து விவசாயிகளுடன் பேச்சு நடத்த 4 பேர் கொண்ட குழுவையும் அமைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனா்.